கனல் தோன்றினால் என்ன விளைவுகள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவனை சீரால் உணவு தருவாள், நம்ம உணவு தந்து காப்பாற்றுவது காப்பாற்றுவாள், காமத்தை தருவாள், ஸோ உடல் இன்பத்தை தருவாள், நரதறி இமப்பு தருவாள், நம்மை கொண்டு விடுவாள். இப்போ மோகினி ஆகியிருக்கிறாள், அவளை அழைத்து காலியாக மாற்ற வேண்டும். எப்போது காலியாக மாறுவாள் அவள்? மூலக்கணக்கு தோன்றினால் காலியாக மாறிவிடுவாள். மூலவர்கள் ஒன்று என்ன செய்வாள்? நம்ம வஞ்சிக்கு சுக்கிலத்தை இருத்தி விடுவாள் அவள். அவளுக்கு அதான் வேலை. அந்த காளி என்பது யார்? அக்னி. அக்னி அக்னிக்கு காளி என்று பொருள் உண்டு. தாண்டவம் ஆடுவான், அது அகோர தாண்டவம்னு சொல்லுவான். அதான் சொல்லுவார், ஒழிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் சிந்தையில் காரணம் காட்டி தெளிக்கும் மலையுடன் செல்வம் உண்டாக்கி கழிக்கும் சிந்தையில் அது அழிக்கும் விலை அறிந்து கொள்வார்க்குன்னு சொல்கிறார். ஓங்காரியாகி ஓங்காரம் அவங்காரம்னு சொல்வார். நீங்காத பற்றி நிறத்தை உடையவன் சொல்வார். அப்போ என்ன செய்வார்கள் இந்த உடம்பு? என்ன செய்வான் ஞானிகள்? அந்த தேகக்கூட்டம் நீங்கும் வரையில் விடாது இரும்பு பிடி போல் பிடித்து கொள்ள வேண்டும். வெளியே தெரியாத ரகசியமாக பூஜை செய்ய வேண்டும். கதை விழுத்து முடிக்கணும். வெளியே தெரியாமல் ஆசானை உருகி தியானிக்கணும். உருகி தியானிக்க 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 தான் எந்த அளவுக்கு உருகி தியானிக்கிறானோ அந்த அளவுக்கு இவன் அந்த இடத்துக்கு வருவான். ஆனால் முன் செய்த வேணால் என்ன செய்யும்? உருகி தியானிக்க விடாது. என்ன செய்யும்? பொல்லாத சோம்பலத்தை சோம்பலை உண்டாக்கும். சோம்பல் தான் ஒரு மனிதனுக்கு பிறவி உண்டாக்கும். இப்போ மீன் அது அதான் தூக்கம் கெடுத்தான் சோம் கொடுத்தான் என்னை பற்றி ஏக்கந்தவைத்தான் உருத்தான் இருளர்த்தான் ஆக்கமிக்க தந்தான் எனக்கின்ற தந்தையை இன்றைக்கு வந்தான் என்ன பண்ண வேண்டார். அண்டை செய்தார், சோம்பல் இருக்காது ஒரு மனிதனுக்கு, தூக்கமே வராது. தூக்கம் கெடுத்தான் சோம் கொடுத்தனர். ஒருத்தன் சோம்பல் இருந்தால் மீண்டும் பிறவிக்கு காரணமாக இருக்கும், சோம்பல் வராது. அந்த சோம்பல் தான் பிறவி காரணம். அதை ஆசான் ஒழிச்சிடுறான். எப்படி ஒழிக்கிறான்னா, நீ என்ன இருக்க? அவனில் ஒழிக்கிறான். அவன் தூங்கவே மாட்டான். அவன் 24 மணி நேரம் தூங்குறதே இல்லை. ஞானிகள்லாம் தூக்கமே வராதவருக்கு அவன் ஆந்து அது ஜோதியில் காந்திருப்பான். நீ அவன் தூக்கமே இல்லாதவனே தூங்குறவன். நம்ம சோம்பல் உள்ளவன் பிடிக்கிறான் திருவடியை. இப்போ நம்ம இப்போ சாப்பிட்டவனே எங்கேயாவது படுக்கணும் தூக்கம் வரும். தூங்காட்டியே ஒத்து வராது உடம்பு. தூக்கம் அந்த தூக்கத்தை ஒழிச்சு போகிறான். அப்போ தூக்கத்தை ஒழிச்சிட்டு என்ன செய்கிறான்? அந்த தேகத்தை சுத்தப்படுத்துகிறான். சோம்பல் அட்டு போக்கும், தூக்கம் இல்லாமல் போக்கும், உடம்பு உற்சாகமாக இருக்கும், எல்லா வகையான ஒரு ஆற்றலும் தருவான் அவன். இதுதான் இந்த உடம்பு துணை கொண்டு தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? தினம் தியானம் செய்வதை விட்டுவிடக்கூடாது. தினம் 10 நிமிஷமாக தியானம் செய்யணும். விடாது, சோம்பல் விடாது. அவனை எந்திரிக்க பார்ப்பா, எந்திரிக்க விடாது. பல்ல கடிச்சு எந்திரிக்கணும். அப்போ ஆசானை கேட்கணும், அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சு அவன் திருவடி பூஜை செய்ய அருள்ச்சின்னு கேட்கணும். எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு மின் விளக்கு இருந்தால் பரவாயில்ல, மின் விளக்கலாம் தீபம் ஏற்றி வச்சுக்கணும். வச்சு உட்காந்து நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். போய் இப்படி தினம் பூஜை செய்து பூஜை செய்தும் ஆசானான ஆசி பெற்றும் அன்னதானம் செய்து வந்தால் இந்த மீன் தொடர்ந்து வருகின்ற பிறவி உடைச்சிடலாம். பிறவி தொடர்ந்து வருகின்ற பிறவி உடைக்காமல் உடைப்பதற்கு தான் ஜீவாணி ஒழுக்கம் ஆசான் வகுத்திருக்கிறார். நீங்கள் நாம் எல்லாம் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, காலை உள்ளே போகுதே என்று சொல்லியிருக்கிறார். அன்றறிவா மின்னா அரஞ்சேக்குன்னு சொன்னார். வீணால் படாமின் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.